ரிவர்ஸ் கியரில் நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்வதில் காங்கிரஸ் எக்ஸ்பர்ட். வாலே ரிவர்ஸ் கியர் கே எக்ஸ்பர்ட் ஹே. செல்லும் இடமெல்லாம் அழிவை கொண்டு வரும் கட்சி என்றும் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் ஆயி தோ முஃப்த் இலாஜ் மில்னா பந்த் ஹோ ஜாயேகா. காங்கிரஸ் ஆயி தோ கிசான் சம்மான் நிதி கே பைசே மில்னே பந்த் ஹோ ஜாயேங்கே. மத்திய பட்ஜெட் நிதிகளை ஒதுக்கீடு செய்யும் பொறுப்பில் உள்ள 90 அதிகாரிகளில் எத்தனை பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள்? நாட்டில் 50% பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் என்றால் அந்த அளவுக்கு அரசியலும் பங்கு இருக்கிறதா என்று மோடிக்கு ராகுல் காந்தி கேள்வி. பீகாரில் சமூக ரீதியான இடஒதுக்கீட்டின் அளவை 50% இருந்து 65% உயர்த்தும் மசோதா பீகார் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளின் விசாரணை விரைந்து நடைபெறுவதை சிறப்பு அமர்வு அமைத்து கண்காணிக்க வேண்டும். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அறநிறைகள் குழுவின் வரைவு அறிக்கை அதானி நடத்தும் தொலைக்காட்சிக்கு கசிந்தது எப்படி என்று திரிணாமுல் எம்பி மகுவா மொய்த்ரா கேள்வி. நாடாளுமன்ற விதிகள் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம். டெல்லி வந்தடைந்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லியார்ட் எஸ்டினை நேரில் வரவேற்றார் ராஜ்நாத் சிங். விமான நிலையத்திலேயே முப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை. வரலாற்றில் முதன்முறையாக அயோத்தியில் நடைபெற்ற உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அமைச்சர்கள் ஆலோசனை. உலகிலேயே காசநோய் பாதிக்கப்பட்டோரிடம் அதிகம் பேர் இந்தியாவில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஒட்டுமொத்த பாதிப்பில் 27% இந்தியர்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 4 தொடங்கும். டிசம்பர் 22 வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். சென்னை மாநகர் முழுவதும் பரவலாக வெளுத்து வாங்கிய கனமழை. புறநகர் பகுதிகளிலும் பலத்த மழை. ரம்மி திறமைக்கான விளையாட்டு என்பதால் ஆன்லைன் ரம்மிக்கு விதிக்கப்பட்ட தடை செல்லாது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதிர்ஷ்டத்துக்கான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து இயற்றப்பட்ட சட்டம் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிப்பு. திறமைக்கான ஆன்லைன் ரம்மி போக்கர் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் உண்டு. விளையாடுவதற்கான வயது, நேரம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு விதிகளை உருவாக்கிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு. ஆன்லைன் ரம்மி தடை செல்லாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏமாற்றம் தருவதாக அன்புமணி ராமதாஸ் வேதனை. உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என
தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். சொத்துக்குவிப்பு வழக்கில் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரை விடுவித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்யும் உயர்நீதிமன்றம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் நவம்பர் 28ஆம் தேதி வாதங்களை தொடங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு தரப்புக்கு உத்தரவு. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி, கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 15% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் 1 முதல் தற்போது வரை பெய்த மழையின் அளவு 206.4 மில்லிமீட்டர் என்றும் தகவல். தேனி வைகை அணையிலிருந்து நாளை முதல் நீர் திறக்க உத்தரவு. 900 கனஅடி வீதம் 45 நாட்களுக்கு நீர் திறந்துவிட ஆணை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10514 கனஅடியில் இருந்து 14971 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவையில் பெய்த பலத்த மழையால் பல இடங்களில் வெள்ளம். தரைப்பாலம், ரயில்வே சுரங்கப்பாதைகளை மூழ்கடித்த மழைநீர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.